வெல்கம் டு தமிழ்ஜா ஃபேக்ட்ரி நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் ஒரு முக்கியமான ஸ்கீம்ஸ் எந்த ரேஷன் கார்டுக்கு ரூபாய் ஆயிரம் கிடைக்கும் அதிரடி அறிவிப்பு அதாவது பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு வந்து சட்டமன்ற தேர்தலின் போதே வந்து அறிவிச்சிருந்தாங்க மாதந்தோறும் வந்து குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து நிதி உதவி வந்து உரிமை தொகையாக வந்து வழங்கப்படும் ஒவ்வொரு மாதமும் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரிலையும் கூட பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதற்கான அறிவிப்பு வந்து விரைவில் வெளியாகும் அப்படின்னு வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த வகை நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த வகையான ரேஷன் கார்டுகளுக்கு வந்து ரூபாய் ஆயிரம் வந்து கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் யாருக்கு வந்து கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சில தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும் ரூபாய் அரசியலளுக்கும் தொகை யார் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் தமிழக அரசனுடைய அறிவிப்பின் கீழே குடும்பத் தலைவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவி தகுதியான நபர்களை வந்து கண்டறிந்து அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிதி உதவி பெறும் பயனாளர்களுடைய விவரங்கள் தொடர்பான சில தகவல்கள் வந்து வெளியாகி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருந்த குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் திட்டமாக விரைவில் நிறைவேற்றப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நிதி உதவியை பெறுவதற்கு பெண்கள் குடும்ப அட்டையின் தலைவராக இருக்க தேவையில்லை மூலமாக வந்து ஒரு விளக்கம் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அந்த வகையில் த அரசு தரக்கூடிய ஆயிரம் ரூபாய் நிதி உதவியை பெறுவதற்கு சில வரைமுறைகளுக்கு உட்பட்டிருக்க வேணும் அப்படின்னு ஒரு சில தகவல்கள் வந்து வந்திருக்கு அந்த வகையில் பல குடிசை வீடுகளில் வசிப்பவர்கள் மாதந்தோறும் வந்து நூறு யூனிட்டுக்கு கீழே தான் வந்து மின்சாரத்தை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நூறு யூனிட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்சாரம் வந்து யார் யார் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் கீழே அனைத்து குடிசை வீடுகளுக்கும் வந்து இலவச மின்சாரமும் மற்ற வீடுகள் அனைத்திற்கும் சுமார் நூறு யூனிட் வரை மின்சாரத்தை இலவசமாக பயன்படுத்தி கொள்ள அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த செலவினங்கள் அரசு தரப்பில் இருந்து செலுத்தப்பட்டு தான் வருது இதனிடையே தமிழகத்தில் சுமார் பதினோரு லட்சம் குடிசை மின் வீடுகள் இணைப்புகளும் நூறு யூனிட்டுக்கு கீழ் இலவச மின்சார சேவைகளை எழுபத்தி மூணு லட்சம் குடும்பங்கள் பெற்று வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த நூறு யூனிட்டுக்கு கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு லட்சம் குடும்பங்கள் வந்து பெற்று வருது அப்படின்னும் பதினோரு லட்சம் குடிசை வீடுகளுக்கு வந்து இலவச மின் இணைப்பும் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போது வெளிவந்த தகவலின்படி குடிசை வீடுகளில் வந்து வசிப்பவர்கள் நூறு யூனிட்டுக்கு கீழே வந்து மின்சாரம் யார் யார் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்களோ அந்த குடும்பங்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்து நிதி உதவி கொடுக்கப்படும் என்றால் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு லட்சம் குடும்பங்களுக்கு வந்து இதன் மூலம் வந்து பயனடைவார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா

வந்திருக்கக்கூடிய தகவலின்படி நூறு யூனிட்டுக்கு கீழே வந்து யார் யார் வந்து மின்சாரம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்களோ ஸோ அந்த குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு லட்சம் குடும்பங்களுக்கு வந்து இலவச மின்சாரம் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் சரி ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு லட்சம் குடும்பங்களுக்கு இந்த மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் வந்து நடைமுறைக்கு வரும் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த திட்டத்தின் மூலமாக வந்து பயன்பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து இப்போ சமீபமாக வந்து வெளியாகிருக்கு இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ